கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட வேதத்தின் வசனம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2:24-25 வசனங்கள். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். நம்முடைய தேவன் பெருமூச்சை கேட்கிற தேவன், உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன், கண்ணோக்குகிற தேவன், நினைத்தருளுகிற தேவன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் பெருமூச்சை கேட்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்க உங்களைத்தான் அவர் சொல்லுகிறார், இல்லை உன்னுடைய பெருமூச்சை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாருமே இல்லை எங்களுக்கு உதவி செய்ய என்கிற நிலைமையில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய பெருமூச்சை கேட்ட தேவன் தாம் அவர்கள் முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். நினைவு கூர்ந்ததோடு மாத்திரமில்லை, அவர்களை அவர் கண்ணோக்க ஆரம்பித்தார். அவர்கள் மேல் தம்முடைய கண்களை பதித்து அவர்கள் மேல் அவர் நோக்கமானார். அதற்கு பின்பதாக அவர்களை நினைத்தருளினார் என்பதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படி அவர் நினைத்தருளின போது என்ன நடந்ததென்றால், அடிமைத்தனத்தை விட்டு அவர்கள் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின, அவர்களுக்கு தேவன் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்திற்கு அவர்கள் பிரயாணமாய் புறப்பட ஆரம்பித்தார்கள் என்பதாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் பெருமூச்சை கேட்கிறார். உங்களுக்கு அவர் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அது எப்படிப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கலாம், ஒருவேளை அது உடன்படிக்கையை சுதந்திரிப்பதற்கு உங்கள் கால சூழ்நிலைகள் தடையாக இருக்கலாம். உங்கள் சூழ்நிலைகள் நிமித்தம் தேவன் என்னோடு செய்த உடன்படிக்கை எப்படி நடக்கும் என்கிற நிலைமையில் நீங்கள் இப்பொழுது யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவர் உங்களுக்கு செய்த உடன்படிக்கையை மறந்து போவதற்கு அவர் மனிதன் அல்ல, அவர் மனம் மாறி போவதற்கு மனுபுத்திரனும் அல்ல. நிச்சயமாக உங்களோடு செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார், கூறுவார். அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நினைவு கூறுவேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலைகள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். அவர் உங்களை நினைத்தருளுகின்ற தேவனாயிருக்கிறார். தேவன் யாரையெல்லாம் நினைத்தருளினாரோ அவர்களுடைய வாழ்க்கையில் விடுதலையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்தது என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு நாளிலே ஒரு பெண்மணி குழந்தை இல்லாமல் வெகு நாட்களாய் அவளுடைய சக்களத்தியின் வார்த்தைகளினால் துக்கப்பட்டு கொண்டிருந்தாள். தேவன் ஒரு நாளிலே அவளை நினைத்தருளினார் என்பதாக வேதத்திலே பார்க்க முடியும். நினைத்தருளின போது என்ன நடந்தது, சக்களத்தியின் பிள்ளைகளை விட இவள் பெற்ற குழந்தை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினது. இதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், சாமுவேலை பெற்றெடுக்க அன்னாளை நினைத்தருளின தேவன், ஆகாருடைய கண்ணீரின் பாதையில் தண்ணீர் இல்லை, நானும் என் பிள்ளையும் செத்துத்தான் போக வேண்டுமோ என்கிற அங்கலாய்ப்பை கேட்ட தேவன், ஆபிரகாமுடைய வீட்டில் அவள் இருந்ததை நினைவு கூர்ந்த தேவன், பெருமூச்சை கேட்டு அவளை நினைவு கூர்ந்து அவளுடைய வாழ்க்கையின் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவளுடைய வாழ்க்கையில் அவளை நினைத்தருளி அவளுக்காக ஒரு நீரூற்றை பிளக்க பண்ணின தேவன் நம்முடைய தேவனாயிருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? குழந்தை இல்லை என்கிற அங்கலாய்ப்போடு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? இல்லை, நானும் என் குடும்பமும் வாழ்வதற்கு ஆதாரமே இல்லை என்கிற நிலைமையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ? எப்படிப்பட்ட நிலைமையில் கேட்டாலும் இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் தருகின்ற வார்த்தை நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். நிச்சயமாய் அவருடைய வாக்குத்தத்தத்தை நீங்கள் சுதந்திரிக்கும்படி உதவி செய்வார். இப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நினைவு கூறுகிற தெய்வம், இந்த பிள்ளைகளை நினைவு கூறுவீராக. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை காணப்பட்டாலும் இல்லாமையிலே இல்லாதவைகளை உருவாக்க பண்ணுகிற தெய்வன் ஆண்டவரே, இல்லாத ஒரு காரியத்தை உருவாக்க உம்மால் முடியும். இதுவரைக்கும் அந்த கற்பப்பையில் ஒரு குழந்தை உருவாவதற்கு வாய்ப்பில்லை என்று
மருத்துவர்கள் கூறியிருக்கலாம், ஆனாலும் உருவாக்கம் செய்வதற்கு உம்மால் கூடும் ஆண்டவரே. நாங்கள் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம் அப்பா. வேதத்திலே எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் படிப்புக்காக, வேற ஏதோ செலவுக்காக குடும்பத்தை நடத்துவதற்கு வழி இல்லை என்கிற அங்கலாய்ப்போடு இருக்கின்ற குடும்பங்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். அவளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய இரக்கத்தை காண்பிப்பீராக. அப்படியே நீ நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாங்கி நடத்தும், பலப்படுத்தும், வழி நடத்தும், எல்லாவற்றையும் எங்களுக்காக பாடுபட்டு மறித்த இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.